1918 முதல் 1920 காலப்பகுதியில் உருவான இன்ஃப்ளூவன்சா நோயினால் உலகளாவிய ரீதியில் 5 கோடிகளுக்கு அதிகமான மக்கள் உயிரிழந்தார்கள். அமெரிக்காவில் மாத்திரம் 675,000 பேர் இந்த நோயினால் உயிரிழந்துள்ளனர். இன்ஃப்ளூவன்சா நோய் சரியாக 100 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நாம் அனுபவிக்கும் கோவிட்-19 நோய் தொற்று போல் மனிதர்களின் சுவாசத் துளிகளின் மூலம் பரவக்கூடியதாக அமைந்திருந்தது. அன்றைய காலம் இன்று உலகம் முழுமையாக நெருங்கி இருப்பது போல் இருந்திருக்க வாய்ப்பு இல்லையே. பின்னர் எவ்வாறு இவ்வளவு இறப்பு உலகம் முழுவதும் ஏற்பட்டுள்ளது என எமக்கு வியப்பு ஏற்படலாம். இன்று நாம் உலகமயமாக்கம் எனும் காலப்பகுதியில் வாழ்ந்து வருவதனால் நாடுகளுக்கிடையில் மிக பாரிய அளவு போக்குவரத்து தொடர்பாடுகள் காணப்படுவதனால் இந்த நோய் தொற்று தீவிரம் கோவிட்-19 அதிகமாக இருக்கும் என்ற நம்பிக்கை எமக்குள் ஏற்படலாம். உண்மைதான். ஆனால் இன்ஃப்ளூவன்சா இருந்த 1918 தொடக்கம் 1920 காலப்பகுதி முதலாவது உலகப் போரின் முடிவு காலமாக அமைந்திருந்தது. இந்த காலப்பகுதியில் இராணுவ சிப்பாய்கள் உலகம் முழுவதும் சுற்றி இந்த இன்ஃப்ளூவன்சா நோயின் காவிகளாக இருந்துள்ளார்கள். இந்த காலகட்டத்தில் இன்று கோவிட்-19 நடைமுறைப்படுத்தும் சமூக இடைவெளி மற்றும் முகக்கவசம் அணியும் தேவை போன்றன மிக உறுதியாக கடைபிடிக்கப்பட்டுள்ளது. 5 கோடி மக்களுக்கு அதிகமானவர்களை கொன்று குவித்த இந்த இன்ஃப்ளூவன்சா நோய் தொற்று இந்த உலகத்தினை விட்டு தடுப்பூசிகள் வரமுன்னர் முடிவுக்கு வந்தது. ஆம், இயற்கையாகவே மக்கள் கூட்டமாக ஏற்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தியே நேச்சுரல் ஹர்ட் இம்யூனிட்டி இதற்கு காரணமாக அமைந்தது. தேஜாவின் பிரத்யேக பதிவுகளை அறிந்து கொள்ள விஜய் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.